ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ இமேஜஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. பட் அவங்க அனுப்புகிற இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இமேஜஸ் இந்த ஒரு இமேஜை வந்து அனுப்பியிருக்காரு. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நிறைய பேர் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்புவாங்க. இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பர்சன், ஒரே ஒரு பர்சன் மட்டும் அனுப்புகிற வீடியோஸும் இமேஜஸும் எனக்கு என்னுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து பின்னாடி போய்க்கணும். பின்னாடி போனதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நபரோட ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ரொஃபைலுக்கு ஐ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மீடியா அண்ட் விசிபிலிட்டி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஷோ ஒன்லி டவுன்லோட் மீடியா ஃப்ரம் திஸ் சேட் யுவர் ஃபோன் கேலரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நோன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் நோ கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா அவர் எந்த ஃபோட்டோஸ் அனுப்பினாலும் உங்கள் கேலரியில் வராது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ இதை வந்து கேலரியில் போய் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ கேலரியில் வந்து நான் வந்துட்டேன். ஸோ கேலரியில் வந்து ரீஃப்ரெஷ் எல்லாமே பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ கேலரியில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாலும் கூட அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஃபோட்டோஸும் இனி வீடியோஸ் அனுப்பினாலும் அந்த கேலரியில் வந்து ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் அனுப்புறது வருதே தவிர, பட் அவர் அனுப்பினது பார்த்திங்கன்னா எனக்கு வரவே இல்லை. ஸோ இதை அவர் அனுப்புனதை இனி எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது மீடியா அண்ட் லிங்க் அண்ட் டவுன்லோட் அந்த டீட் இடத்துல தான் அவங்களோட இமேஜஸ் அவர் சென்ட் பண்ணதெல்லாம் பார்க்க முடியுமே தவிர, டேரெக்டாக வந்து கேலரியில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை வந்து பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் அனுப்பின இமேஜஸ் வந்து இருக்குது, பட் ரீசெண்டாக அனுப்பின இமேஜஸ் இல்லை. ஸோ சிம்பிள் மெத்தட், இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது பர்டிகுலராக அனுப்புகிற மெசேஜஸ் வீடியோஸ் வந்து கேலரியில் சோகாமல் இருந்து இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்ல கிளம்பி பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.